நேயர்கள் அனைவருக்கும் என் அன்புகள் அந்த வணக்கம். நேற்றைய நாளில் சாவை பற்றி உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். அவற்றை முழுமையாக நான் சொல்லியதன்று இல்லை, ஆனால் ஒரு சில கருத்துக்களை, தேவையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் பார்ப்போம். நான் சாவை பற்றி பேசும்பொழுது ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், உனக்கு என்ன அனுபவம் இருக்குது சாவை பற்றி பேச, நீ செத்து பிழைச்சாயா? அது நியாயமான கேள்வி. நான் சாக இல்லை, ஆனால் நித்தமும் சாகின்றேன். அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். அல்லது மற்றவருடைய சாவை நான் பார்த்து அனுபவித்ததுண்டு, சாகாமல் செத்ததுண்டு, செத்தவர்களுக்காக அழுததுண்டு. அது எல்லாவற்றையும் ஒரு அனுபவமாக வைத்துத்தான் நான் சாவை பற்றி இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காரணம், பொதுவாக சாவை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை, சிந்திக்க மறுக்கின்றோம். என் சாவை மறுக்கிற பொழுது சாவை பற்றி பேசவும் மறுக்கின்றோம். ஆனால் சாவு, நான் நேற்று கூறியது போல, யதார்த்தமானது. இந்த நிச்சயமற்ற இந்த உலகில் நிச்சயமாக இருப்பது சாவு. ஆகவே நிச்சயமாக இருக்கும் ஒன்றுக்கு நாங்கள் ஆயத்தம் செய்யக்கூடாதா என்றொரு கேள்வி. நிச்சயமற்ற இந்த உலகில் நிச்சயமாக இருக்கும் ஒன்றுக்கு நாங்கள் எதற்காக ஒரு நெகட்டிவ் அப்ரோச், ஒரு எதிர்மறையாக பார்க்காமல் அதை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், நேர்மறையாக பார்த்து அந்த சாவுக்கு ஆயத்தம் செய்யலாமா என்ற ஒரு வினா என்று தோன்றியது. ஆகவே இதை பற்றி நான் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தேன். கத்தோலிக்க திருவையில் மற்ற சமயங்களையும் இருக்கலாம், இந்த சாவுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சுபத்தையே உருவாக்கி அதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அதை சொல்லலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதுதான் ஆயத்தம் என்று இல்லை. அப்போ சாவுக்கு ஆயத்தம் என்றால் என்ன, அது செய்ய முடியுமா? நான் நேற்று கூறியிருந்த முக்கியமான செய்தி, சாவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சாவு உண்டு, இந்த சாவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சாவை நான் தழுவலாம். சாவு என்னை தழுவ, நான் சாவை தழுவ, அங்கே அந்த தழுவலில் ஒரு நிறைவு உண்டு. ஆகவே சாவு ஒரு ஆரோக்கியமற்றதல்ல, ஆரோக்கியமாகவும் பரதான். எப்படி ஆயத்தப்படுவது தான் கேள்வி, எப்படி ஆயத்தம் செய்வது என்பதுதான் கேள்வி. இதற்கு ஒரு வழி உண்டு, கஷ்டமான வழி, ஆனால் வழி உண்டு. அதாவது வாழ்க்கையில் நாங்கள் பிறந்து வளர்ந்து அல்லது பிறந்து வளரும் பொழுது பல்வேறு பற்றுகள் கொண்டு தான் வளருகின்றோம். பெற்றோரில் பற்று, சகோதரங்களில் பற்று, கணவன் மனைவி பற்று, அல்லது நாங்கள் சேகரித்த பொருட்களில் பற்று, சேகரித்த பணத்தில் பற்று, சேகரித்த அல்லது உள்வாங்கி கொண்ட பதவிகளில் பற்று, இவற்றெல்லாம் விட்டுவிட முடியாது. விட்டுவிடுவது கஷ்டம். லெட்கோன்றது புதிய சொல், ஆங்கிலத்தை இப்போ சொல்லுவோமே, பழைய சொல் டிட்டாச்மெண்ட், விட்டுவிடு, புதிய சொல் லெட்கோ, கடினம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு பிடிப்பிலிருந்து, ஒரு ஆசையிலிருந்து நான் என்னை விட்டுவிடும் பொழுது அகத்தில் ஒரு சிறு விடுதலை உண்டு. இதை நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு பற்றிலிருந்து, ஒரு பிடிப்பிலிருந்து, எனி அட்டாச்மெண்ட், அது ஆட்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், உணர்வுகளாக இருக்கலாம், கொள்கைகளாக இருக்கலாம், அதிலிருந்து நான் என்னை விட்டுவிடும் பொழுது, அவற்றை விட்டுவிடும் பொழுது என்னுடைய அகத்தில் ஒரு சிறு விடுதலை உணர்வு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வெறுமையாக்கல், எம்டியிங், இப்படிப்பட்ட ஒரு வெறுமையாக்கலைத்தான் சாவுக்கு ஆயத்தம் செய்ய முடியும். வேறு வழி இருப்பதாக இன்றைய என்ற சிந்தனையில் தோன்றவில்லை. இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கணும். அவருக்கும் பற்றுகள் இருந்தது, அவருக்கும் ஆசைகள் இருந்தது, அவருக்கும் கனவுகள் இருந்தன. ஆனால் கல்வாரி மலையில் அந்த கொடிய நேரத்தில், தாங்குனா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த வேளையில் அவர் இறுதியாக சொல்லுகின்றார், தன் தாயை பார்த்து, தன் சீடனை பார்த்து, இதுதான் உன் தாய், இதுதான் உன் மகன். என்னுடைய சிந்தனையின்படி இயேசு கடைசியாக விட்டுவிட்டது, பற்றுகளை விட்டுவிட்டது அந்த கல்வாரி மலையில், தாயையும் விட்டு, தான் நேசித்த சீடனையும் விட்டு தன்னை வெறுமையாக்கி கொண்டார். அந்த வெறுமையில்தான்
அவர் முழுமையை கண்டார். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய கரங்களில் என்னை நான் ஒப்படைக்கின்றேன். இன் டு தை ஹேண்ட்ஸ் ஐ கமிட் மை செல்ஃப். அது ஒரு உருவகம். இன் டு தை ஹேண்ட்ஸ் என்றது ஒரு உருவகம், கைகளில். அதாவது நான் இறைவனில் சங்கமிக்கின்றேன், கடவுளில் சங்கமிக்கின்றேன். இன்றைய மொழியில் சொன்னால் யூனிட்டிவ் கான்ஷியஸ்னஸ், ஒரு பரந்த சக்தி. உபநிடதங்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறது, ஒரு பிராண, இந்த பிரபஞ்சம் பூரா ஒரு சக்தி, ஒரு சக்தி தான் உண்டு, பல சக்திகள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சக்தியோடு என்னையும் நான் இணைத்து கொள்கின்றேன், அதுதான் சாவு. அப்படி பார்க்கும் பொழுது சாவு மிக புனிதமானது. அப்படி பார்க்கும் பொழுது சாவு வரவேற்க வேண்டிய ஒன்று. ஆனால் நாங்கள் ஆயத்தம் செய்வதுண்டா என்ன, ஒவ்வொன்றும் ஒன்றாக விட்டு விடுவது. சாவுக்கு ஒரு வயசு கிடையாது. நான் இந்த அண்ணனை பற்றி கூறுற பொழுதெல்லாம் அதிகமாக சொல்வதுண்டு, எல்லோரும் சொல்வது போல தான் சொல்கிறேன். அதாவது அவர் 46 வயசில் செத்தார், சாகும் வயசல்ல என்று நான் உடனே சொல்லுவேன். அப்படி மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையாக சொன்னால் சாவுக்கு ஒரு வயசு கிடையாது, சாவுக்கு ஒரு வயசு கிடையாது. அது எந்த வயசிலும் வரலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சில குழந்தைகள் தாயின் வயிற்றிலேயே செத்துறார்கள், பிறந்தவுடன் சாகிறார்கள், சிறு பிராயத்தில் சாகிறார்கள், வாலிப பிராயத்தில் சாகிறார்கள். சாவுக்கு வயசு கிடையாது, அது எந்த நேரமும் வரலாம். ஆனால் எவ்வளவுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பது வேறு கேள்வி. அந்த பிராயத்தை நாங்கள் அந்த பிராயத்தை நாங்கள் ஆயத்தம் செய்யலாமா, செய்ய முடியுமா? 40-50 வயசில் பற்றுகள் தான் தேவைப்படுகின்றது. அவை தேவைப்படாத ஒன்றை நான் பற்றிக்கொள்ள இல்லை. ஆனால் காலம் வரும் பொழுது அந்த பற்றுகளை நான் விட்டு விடுவேனா? அதுதான் சாவு. ஆனால் கடினம், செய்யலாம், செய்ய வேண்டும். சாவை நாங்கள் தழுவ வேண்டும், அதை புறக்கணிக்க இயலாது, அதை வரவேற்க வேண்டும். ஏனால் அந்த சாவில் இயேசு சொன்னது போல, அந்த குண்டுமணி செத்து மடிந்தாலே ஒழிய உயிர்ப்பில்லை, வாழ்வில்லை. அவை சாவில் ஒன்று மடிகின்றதுன்றது உண்மை, ஆனால் அது மடியும் பொழுது இன்னொன்று உயிர்க்கின்றது என்றது எங்களுடைய நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் வாழ்கிறார்கள், எல்லா மக்கள். இன்றைக்கு நாங்கள் நம்பிக்கையை இழக்கின்றோமோ, ஆங்கிலத்தில் ஹோப் என்று சொல்லணும் தானே, இன்றைக்கு நாங்கள் நம்பிக்கையை இழக்கின்றோமோ அன்றைக்கு வாழ்வு இல்லை. ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம், அந்த நம்பிக்கை தேவை. ஆகவே ஒன்று செத்தால் தான் ஒன்று உயிர்க்கும் என்றது நம்பிக்கை. ஆகவே நான் செத்தால் இன்னொன்று உயிர்க்கும், அதைத்தான் நாங்கள் சாவு என்று சொல்லுவோம். அவை சாவை சில வழி நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்று சொன்னால், அது ஒரு வாசல், இன்னொன்றுக்கு ஒரு வாசல் வழி. இன்னொரு முறையாக நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு நான் மௌனத்தை பற்றி ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தனோ, இன்றைக்கு மௌனத்தை இந்த வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக கொண்டு வர நான் விளைந்தனோ, அதாவது ஆள் மௌனம், டெப்த் சைலன்ஸ். அப்போ எனக்கு ஒரு எண்ணம் ஒன்று தோன்றியது, ஒரு உள்ளுணர்வு. நான் அங்கேயும் இதை படிக்க இல்லை, அந்த உள்ளுணர்வில் சொல்கிறேன். நான் இந்த மௌனத்தில் ஆழமாக போக போக, மௌனத்தில் ஆழமாக நான் வாழும் பொழுது அது ஒரு எதிர்மறையாக நான் அதை பார்க்கிறேன், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒன்றாக தான் பார்க்குறேன். ஆக இந்த மௌனத்தில் ஆளும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, ஒரு நாள் வரும், நான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு மௌனத்தில் உட்பிரவேசிப்பேன். Enter into eternal silence. இன்றைக்கு என்ற வாழ்நாளில் நான் மௌனத்தை கடைப்பிடிக்கிறேன் சொல்வது சரியான முறை அல்ல, மௌனத்தை வாழுகின்றேன், மௌனத்தில் வாழுகின்றேன். அந்த மௌனம் ஆழமாக செல்லும் பொழுது ஏதோ ஒரு நாள், இது எங்கள் ஞானிகள் எங்களுக்கு சொல்லித்தந்த ஒரு பாடமும் அதுதான், ஏதோ ஒரு நாள் நான் ஆதியும் அந்தமும் இல்லாத இட்டர்னல், ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு மௌனத்தில் உட்பிரவேசிப்பேன். அதை நாங்கள் சாவு என்று கூறுகிறோம். இது முடியுமா? முடியும், வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சத்தம் நிறைந்த உலகத்தில் கடினம். இன்றைக்கு இந்த உலகத்தில் சத்தம் தானே முக்கியமாக இருக்கு. எங்களோட வாழ்நாளே சத்தம், கோயிலுக்கு சென்றாலே சத்தம், ஆலயத்துக்கு சென்றால் சத்தம்,
ஆலயத்து விளையாடுன்றாலும் அந்த கோயிலில் போகிற சத்தம் முடியாது கேட்குது. இப்போ நான் கோப்பாயில் இருக்கிறேன், கோப்பாயில் நாங்கள் ஒரு இடத்துல எல்லாம் மௌனத்துக்கு தான் எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கிறோம். ஆனால் சுற்றி வர ரெண்டு ஆலயங்கள் இருக்குது, ஒன்று கத்தோலிக் ஆலயம் மற்றது இந்து ஆலயம். அவர் கோயிலுக்குள்ள போய் மௌனமாக செவிக்கலாம் தானே. ஆனால் இல்லை, அவர் லவுட் ஸ்பீக்கர் போட்டு நாங்கள் செவிக்கிறோம்னு உங்களுக்கு தெரிய வேணும்னு சத்தம் போட்டு சொல்கிறார். என்னை பொறுத்தமட்டில் சத்தம்தான் பிசாஸ். ஆனால் இயேசு அழகாக சொல்லிக்கிறார், நீ செவிப்பதாக இருந்தால் உன்னுள் சென்று இந்த பராக்கள் எல்லாத்தையும் விளக்கி அந்த ஆள் மௌனத்தில் இறைவனை சந்திப்பாய் என்று அழகாக புதிய ஏற்பாட்டில் மலைப்பிரசங்கத்தில் சொல்லியிருக்கின்றது. ஆனால் இயேசு சொன்னதை நாங்கள் கடைப்பிடிக்கிறது இல்லை தானே. அவர் என்னத்தை எல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் விட்டு என்னென்ன அவர் சொல்ல இல்லையோ அதையெல்லாம் கடைப்பிடிக்கிறோம். அதுதான் இந்த மதத்தினுடைய முரண்பாடு. அவை சத்தம் இல்லாத உலகத்தை தேடுவதும் பெரிய கஷ்டம். வீட்டிலேயும் சத்தம், வெளியாலும் சத்தம், போதா குறையும் லவுட் ஸ்பீக்கர் போட்டு. ஆகவே புற சத்தம் இல்லாமல், புற அமைதி அக அமைதிக்கு அவசியம். புற அமைதி அக அமைதிக்கு அவசியம். அது உங்கள் வீடுகளில் ஒரு கொஞ்ச நேரமாவது, உங்கள் வீடுகளில் ஒரு கொஞ்ச நேரமாவது முழு குடும்பம், கணவன் மனைவி எல்லாரும், இது மதத்து மேவி ஒரு செய்தி, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்துள்ளதும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு கொஞ்ச நேரமாவது மௌனத்தில் இருந்து பழகுங்கள். நான் இப்பொழுது கண்டுகொண்டது என்னன்னு சொன்னால், இந்த ஆள் மௌனத்தில் குணமாக்கும் சக்தியும் உண்டு. ஹீலிங் பவர், சைலன்ஸ் ஆஸ் எ ஹீலிங் பவர். இந்த ஆள் மௌனத்தில் குணமாக்கும் சக்தியும் உண்டு. எங்கள் அன்றாட பிரச்சனைகள், எங்கள் அன்றாட உணர்வு பிரச்சனைகள், என் அன்றாட உறவு பிரச்சனைகள் பல தானாகவே தீர்ந்துவிடும் இந்த ஆள் மௌனத்தினால். அந்த ஆள் மௌனத்தை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், அந்த நேரத்தை கொஞ்சம் கூட்டுவோமாக இருந்தால், ஒரு நாள் நான் ஏற்கனவே சொல்லியது போல ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு மௌனத்தில் நான் சங்கமிப்பேன். அதைத்தான் மக்கள் சாவு என்று சொல்கிறார். இத்தோடு இதை முடித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.